பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான டிராக்டர் பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் பெண்கள் தரையில் படுத்து உரண்டு போராட்டம் நடத்தினர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இந்த டிராக்டர் பேரணிக்கு காவல்துறையினர் வந்து தடுத்ததற்கு என்ன காரணம்? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் இதற்கான காரணம் என்ன? பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 580 நாட்களாக, அதாவது இந்த விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த நாட்களில் இருந்து 580 நாட்களாக தொடர்ச்சியாக இப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் தமிழக அரசு ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்தபோது MK Stalin அவர்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், தற்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகாக இந்த 3 ஆண்டு தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். இதனை கண்டித்து இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில், கடந்த 580 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்று தொடர்ச்சியாக டிராக்டர் பேரணி, அதாவது நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டு தற்போது இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலத்தினை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதனை கண்டித்து நிலம் கையகப்படுத்தும் அலுவலகத்தை முற்றுகை வகையில் டிராக்டர் பேரணி, 10 மேற்பட்ட டிராக்டர்கள் என்பது வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த டிராக்டர்கள் மூலமாக பொன்னேரி கரையில் இருக்கக்கூடிய அந்த நிலம் கையகப்படுத்தும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் ஏகனாபுரம் பகுதியில் அந்த பொதுமக்கள் டிராக்டர் பேரணி நடத்துவதற்காக முற்பட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த நிலையில் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கான அனுமதி என்பதனை காவல்துறையின் தரப்பில் மறுக்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி தாங்கள் டிராக்டர் பேரணியில் ஈடுபடுவோம் என்பது போன்று காவல்துறையினரிடம் தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் எங்களுக்கு டிராக்டர் பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக அவர்கள் சாலைகளில் படுத்து உறங்கியும், அதே போன்று காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்புகளையும் தர்ணா போராட்டங்களையும் முன்வைத்தார்கள். தாங்கள் திட்டமிட்டதுபடி இந்த டிராக்டர் பேரணியை நடத்தியே ஆவோம் என்பது போன்று தொடர்ச்சியாகவும் பரந்தூர் விமான நிலையம் இந்த கிராம பகுதிகளில் அமைக்கக்கூடாது, நிலம் கையகப்படுத்துவதற்கான முழுவதுமான எதிர்ப்பு தெரிவிப்பதும் விதமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த பெண்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பொதுமக்களிட அனைவரையும் காவல்துறையினர் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக இந்த பகுதிகளில் தற்போது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி அவர்களை டிராக்டர் பேரணி ஈடுபட விடாமல் தொடர்ச்சியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முதியவர்கள், பெண்கள் என பலர் இருக்கிறார்கள். யாரையும் பொருட்படுத்தாமல் அனைவரையும் கைது செய்வதற்கான இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் நேரடியாக கேட்கலாம். சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார். தொடர்ச்சியாக வந்து பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இன்னைக்கு எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்துனீங்க? என்ன சொல்றாங்க காவல்துறை தரப்பு? அரசு நாள ஏறக்குறைய 580 நாளா போராடிட்டு இருக்கேன் சார். இந்த மாநில அரசு செவிசாய்க்கம் இருக்குது, விவசாயிகளுடைய பிரச்சனையை செவிசாய்க்கம் இருக்குது. பல்வேறு வடிவங்களில் போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம். இப்ப வந்து படவூர் பகுதியில் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 97 ஏக்கர். இந்த நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணணும், அலுவலகத்தை தரக்கூடாது. ஏர்போர்ட்டிங் அனுமதிக்கு மாட்டோம் நாங்க, அதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க டிராக்டர் பேரணி நடத்தி அந்த அலுவலகத்தை முற்றுகையிடலாம் தான் போறோம். ஆனா இந்த பாருங்க என்ன நிலவரம் பாருங்க, காவல்துறை அராஜகம் பண்ணுது, விவசாயிகள் நசுக்க பாக்குறாங்க, மாநில அரசு இந்த கவனத்துல ஏத்துக்க மறுக்குது. இந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டுட்டா நிச்சயமா ஏர்போர்ட்டிங் வராது, வர அனுமதிக்க மாட்டேன் சார். போராட்டம் வெடிக்கும் பல வகையில். தொடர்ச்சியா நீங்க தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்கன்னு, ஆனா இப்ப உங்களை வந்து பேர் இல்ல சார். அண்ணா ஹலோ சார், இது வந்து மிகப்பெரிய அராஜகம் சார். இப்ப நாங்க வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணல, நாங்க வந்து பயன்ட்டுக்கே வரல, நாங்க போராட்ட பயன்ட்டுக்கே வரல.
வீடு பூந்து அரசு பண்றாங்க, காவல்துறை மிகப்பெரிய அராஜகம் பண்றாங்க, அது இங்க இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சுத்தமா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி பண்றாங்க. இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் உடனே மாத்தணும். பேரணி நடத்திட்டீங்களா? பேரணி நடத்துவதற்கான திட்டம் பேரணி தொடங்கல சார், வீடு பூந்து அரசு பண்றாங்க சார். பேரணி தொடங்க பாயிண்ட் சார், எங்க பாயிண்ட் வந்து அம்பேத்கர் சிலை, எங்க பாயிண்ட் அம்பேத்கர் சிலை வாட்ஸ்அப்ல எல்லாரும் பாருங்க. இது பாயிண்டே வரல சார், இது எங்க வந்து கிராம பகுதி, இங்க பூந்து அரசு பண்றாங்க. ஆமா சார், வலுக்கட்டாயம் வலுக்கட்டாயமா சார். தமிழ்நாடு அரசு நந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாங்க போதான் அப்பதான் தெரியும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு. காவல்துறை வச்சு பண்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க. ஆமா சார் சார், அவங்க ஆட்சி வந்தவன் பேசுவாங்க, ஆட்சி வரவன் பேசுவாங்க. தமிழ்நாடு அரசு இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க சம்பாதிக்கணும், அதுதான் முக்கிய முக்கியமான கோரிக்கை. இங்க 5000 ஏக்கர் விவசாயம் எல்லாம் பாதிக்கும், அதை பத்தி கவலை கிடையாது சார் அவங்களுக்கு. அவங்களுடைய நலன் வேணும், அவங்களுக்கு கமிஷன் வேணும். அடுத்த போராட்டம் தீவிரமா இருக்கு சார். அதாவது தீக்குளிப்பு மாதிரி எங்களை வந்து தீக்குளிப்பு மாதிரி மிகப்பெரிய போராட்டமா இருக்கு சார். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். அதாவது போராட்ட களத்திற்கு வரவில்லை, போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த போராட்ட களத்திற்கு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட பொழுதே எங்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட டாக்டர்களில் முதியவர்கள், பெண்கள், வயதானவர்கள் என பலர் இருக்கிறார்கள். அனைவரையும் வலுக்கட்டாயமாக டாக்டரின் மேல் ஏறியே காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய நடவடிக்கை என்பதும் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் தெரிவிக்கையில் கடந்த 580 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சி இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தற்போது நாம் நேரடியாகவே பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய காட்சிகளே காணப்படுகிறது. அதாவது ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அருகில் இருந்து அவர்கள் போராட்டமிடுவதற்கான திட்டமிட்டிருந்தார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த போராட்ட களத்திற்கு வருவதற்கான டிராக்டர்களை அந்த பகுதியில் கொண்டு வரும் பொழுதே காவல்துறையினர் அந்த பகுதியிலேயே அவர்களை மறைத்து அங்கிருந்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்ட குழுவினர், நாங்கள் 580 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், எங்களது எதிர்ப்பை எங்களை தெரிவிக்க விடுங்கள், ஜனநாயக முறைப்படி எங்களது உரிமை இருக்கிறது, எங்களது எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள் என்பது போன்று தெரிவித்தார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, இப்ப எவ்வளவு நாள போராடுங்க, எவ்வளவு பாதிப்பு? 50 நாள் 70 நாள் நாங்க போராடிங்கறோம், எங்களை பத்தி இது மாதிரி டாக்கல் பண்றாங்க. யாரு யாருன்னு எந்த மாதிரி நாங்க போறோம், எங்களையும் அனுமதி பத்தி ஏன் இது மாதிரி அரசு பண்றாங்க? எதனால அரசு பண்றாங்க சொல்லு, நான் என்ன தப்பு செஞ்சா, நான் என்ன இது பண்ணா சொல்லு, ஏன் எங்களை அரசு பண்றாங்க அது சொல்லு. பஸ் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரையும் வலுக்கட்டாயமா முதியவங்களை எல்லாம் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க, எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவங்க இந்த மாதிரி பண்றது இவங்க நான் கிடையாது, ஏன் இது மாதிரி அந்த முகசாலி இந்த மாதிரி பண்ணுவாரு எங்களை, ஏன் எதனால எங்களை பண்ணுவாரு, நாங்க எங்கடா போறோம், நாங்க ஏன் எங்களை அரசு பண்றீங்க, எங்களை இந்த மாதிரி அவதிகமா பண்ணா நாங்க எங்க போவோம், இவ்வளவு 50 ஆயிடுச்சு நம்ம ஆடு மாடு பேசி போயிடுவேன், எங்க போய் போய்ப்போம், எங்க போய் போய்ப்போம், நாங்க இப்படி அவங்க பேசி பேசலாம், நாங்க எங்க போய் போயிட்டு எங்க ஊர் விட்டு நாங்க போக மாட்டோம், நாங்க செத்தாலும் சாவ மக்கள் நாங்க எங்க ஊர் விட்டு போக மாட்டோம், நாங்க எதனால பாச சொல்றாங்க, ஒரு திருநாள் கொலை பண்றவன் எல்லாரையும் அவன் புடிச்சு போடுறான், நான் அவனா தேச்சு அனுப்பிச்சிடறேன், எங்களை என்ன கொடுத்தான், ஒரு கொரோனா மது கூட எங்களுக்கு என்ன கொடுத்தான், என்ன கொடுத்தா நாங்க கையில வளர்த்து வச்சு நாங்க கட்சி குடிச்சோம். எதிர்கட்சியா இருக்கும் போது இங்க பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா இப்ப அவர் தானே நடவடிக்கை, அந்த மணி எப்படி சொல்றான், இப்போ அந்த மணி எப்படி சொல்றான், அந்த மணி எப்படி சொல்றான், இப்போ அந்த மணி எனக்கு அருவ இல்லையா, அவன் பொண்ணு புள்ள இது மாதிரி தட்டல் சார் சொமாரு போனா, நாங்க குழந்தை குட்டி வச்சுட்டு இப்ப ஆடு 50 ஆடு வச்சுக்கிறேன், அச்சுட்டு வரேன், நான் எங்க போவேன், நாங்க எங்க போய் சாவறது, நாங்க எங்க போய் சாவோம். நேரடியாகவே தெரிவிக்கிறார்கள், அதாவது 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக 5700க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவுக்கான நிலம் கையகப்படுத்துவதற்காக 19 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 3000 ஏக்கர் அதிகமான விவசாய நிலங்கள் என்பது இருப்பதாகவும், விவசாயமே தங்களது பிரதான தொழிலாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில், பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில், விவசாயம்தான் எங்களது பிரதான தொழிலாக இருக்கிறது, இந்த விவசாயத்தை நம்பியே இந்த பூர்வீக இடத்திலேயே தொடர்ச்சியாக தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும்,
ஆனால் எங்களது விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு இங்கு பரந்தூர் விமான நிலையம் வருவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதலாகவே தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் மற்றும் 13 கிராம மக்கள் வந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நிலம் கையகப்படுத்துவதற்கான முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக டிராக்டர் பேரணி மூலமாக சென்று அந்த நிலம் கையகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட புதிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதே தற்போது வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் தற்போது அந்த கிராம மக்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என அனைவரும் குண்டுகட்டாக கைது செய்யப்படுகிறார்கள். டிராக்டரின் மேல் அமர்ந்திருந்த அந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் என அனைவரும் டிராக்டரின் மேல் ஏறிய காவல்துறையினர் நேரடியாக அவர்களை கைது செய்யக்கூடிய காட்சிகள் என்பதும் காணப்படுகிறது. இவர்களது கோரிக்கை என்பது இந்த பகுதிகளில் பரந்தூர் விமான நிலையம் என்பது அமையக்கூடாது. இவர்களது கோரிக்கை என்பது இந்த பகுதிகளில் ஒருபோதும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை வழங்க நாங்கள் விடமாட்டோம். எங்களால் முடிந்தவரை தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்போம். எங்களால் முடிந்தவரை தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்துவோம். தினசரி கடந்த 580 நாட்களுக்கு மேலாக இப்பகுதி மக்கள், கிராம மக்கள் தொடர்ச்சியாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தினை முன்வைத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே இன்றைய தினமும் அந்த நில கையகப்படுத்த இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் தொடர்ச்சியாக 580 நாட்களாக தங்களது எதிர்ப்புகளை பதிவிட்டு வந்தும் கூட இந்த தமிழக அரசு, திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக அவர்கள் எந்த திட்டமிடலும் செய்யாமல் நில கையகப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நில கையகப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட புதிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த எதிர்ப்பையும் நாங்கள் பதிவு செய்வோம் என்ற அடிப்படையிலேயே இன்றைய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்தையும் தற்போது முடக்கும் விதமாக அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சிகள் என்பது நமது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காட்டிக் கொண்டிருந்தார். தற்போது நாம் இங்கு இருக்கக்கூடிய பகுதி என்பது ஏகனாபுரம் கிராமம். தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட அந்த பகுதி மக்கள் மற்றும் கிராம மக்கள் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு முன்பாகவே தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி.